கேரள மாநிலம் பத்தனம்திட்டை மாவட்டம் அடூரை சேர்ந்தவர் தான் சூரஜ். இவருடைய மனைவி பெயர் உத்ரா. இவர்களுக்கு 4 வயதுல ஒரு மகனும் இருக்கார். கடந்த மார்ச் மாதம் உத்ராவை பாம்பு கடிச்சிருக்கு. அவர் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று கொல்லம் மாவட்டம் அஞ்சல் பகுதியில் தன்னுடைய தாய் வீட்டில் ஓய்வெடுத்திருக்கிறாங்க. இதற்கு நடுவில் இந்த மாதம் 6 தேதி இரவு மனைவியை பார்ப்பதற்காக சூரஜ் அவர்கள் அஞ்சல் பகுதிக்கு சென்றிருக்கிறாரு. அன்றைக்கு இரவு மனைவியுடைய வீட்டில் தான் அவரும் தங்கியிருக்கிறாரு. மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் உத்ரா அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. என்னன்னு செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க உடல் அசைவற்று இருந்தாங்க. உடனடியாக அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கு அவரை பரிசோதனை செஞ்ச டாக்டர் உத்ரா அவர்கள் பாம்பு கடித்து இறந்து போயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. ஆனா உத்ராவனுடைய சாவல அவங்க பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இது குறித்து அவங்க காவல் நிலையத்துல புகாரம் கொடுத்திருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டாங்க. உத்ரா இறந்த பிறகு அவருடைய கணவர் சூரஜ் நடவடிக்கையில் ஒரு சில மாற்றங்கள் தென்பட்டதை காவல்துறையினர் உற்று நோக்கி இருக்கிறாங்க. இதையடுத்து சூரஜிடம் காவல்துறையினர் மேற்கொண்டு விசாரணையை முடிக்கி விட்டுருக்காங்க. இதுலதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. உத்ராவுடைய கணவர் சூரஜ் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, மனைவியினுடைய நகைக்காக அவர் மீது பாம்பை ஏவி விட்டு கொலை பண்ணிருக்கிறார். இந்த தகவலை அவர் தான் காவல்துறையோட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் தற்போது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. சூரஜ் மனைவிக்கு தெரியாம பேங்க் லாக்கர்ல இருக்கக்கூடிய தன் மனைவியோட நகைகளை எடுத்து ஊதாரித்தனமா வித்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இதனால அதிர்ச்சி அடைந்த உத்ரா ஒரு கட்டத்துல கணவர் கிட்ட நகைகள் எல்லாம் கேட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில தகராறும் சண்டையும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதையடுத்து சூரஜ் தன்னுடைய மனைவியை கொன்னா மட்டும்தான் நமக்கு நகைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இதுக்காகவே 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாம்பை விலைக்கு வாங்கியிருக்காரு. கடந்த 6 தேதி தன் பெற்றோர் வீட தங்கியிருக்கக்கூடிய மனைவி உத்ராவை பார்ப்பதற்காக போயிருக்காரு. சரி, உடம்பு சேரலாத தன்னை பார்க்க வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களும் அனுமதி கொடுத்து பேச்சு கொடுத்து அவங்கள இரவு தங்கவும் வச்சிருக்கிறாரு. அப்பதான் தன்னுடைய பையில பாம்பையும் அவர் கொண்டு போயிருக்கிறாரு. அன்னைக்கு இரவு 12 மணி வரைக்கும் தன் மனைவியோட பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா உத்ரா தூங்கிய பிறகு அவர் மீதே அந்த பாம்பை ஏவ விட்டு கடிக்கவும் வச்சு கொலை பண்ணிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பிளான்டு மர்டரை தான் இந்த சூரஜ் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. காலையில எதுவுமே தெரியாதது போல அப்படியே அப்பட்டமா நாடகம் ஆடி இருக்கிறாரு. ஆனா போலீசார் தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமா விசாரணை நடத்தி கிடுக்கு பிடிப்பிடிச்சு இவர்கிட்ட இருந்து உண்மையா வர வச்சிருக்கிறாங்க. இதையடுத்து தற்போது சூரஜை போலீசார் கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. நகைக்காக பாம்பை விலைக்கு வாங்கி தான் கட்டிய மனைவியை கொலை செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கேரளா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது.